எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நீங்கள் சந்தித்ததில். தங்கர் பிஷன் சார் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு 6 மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறது. முன்னாடி தான் அவரை மீட் பண்ணேன். முன்னாடி அவரோட படங்கள் பார்த்துட்டு இருந்ததை தாண்டி அவரை நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் எனக்கு அவர் ஷேர் பண்ண நாலேஜெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட உன்னை சந்திக்கணும் தம்பின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு. இல்லை தம்பி, அது அப்படி இருக்காது, நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ் வந்தார். வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது இன்னும் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது, எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு காரணம் தான் நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எப்போ போல் ஷூட்லேருந்து நேரம் இங்கே வந்துட்டு, நீ திரும்பி போய் கன்னியூவர் பண்ணோம், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கடையில் இந்த மொத்த டீமுக்கும் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், அது மறந்துட்டேன். அண்ட் அந்த படக்குழுவுக்கு பெருசாக ஒரு ரொம்ப பெருசாக இந்த உடம்பு ஜெயிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. எங்களுக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, ஏன்னா அப்படியே பக்கத்தில் நம்ம சாலிகிராமத்தில் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. அங்கிருந்து இந்த விழாவிற்காக அண்ணன் தங்கர் பச்சானுக்காக அதை இடைநிறுத்தி இவ்வளோ தூரம் வந்தவருக்கு எங்கள் சார்பில் ஒரு அரங்கன் நிறைந்த கைத்தட்டல் தரணும். ரொம்ப நன்றி சார். அதே நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும். தங்கர் பச்சான் சாரோட படங்கள்ல எங்களுக்கு பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கு, பட் எங்களுக்கு ஆசை லோகேஷன் எனக்கு அதுல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், 9 ரூபாய் நோட்டுல இருந்து கிட்டத்தட்ட அவரு இந்த படம் நீ பாத்திருக்கியா தம்பின்னு கேட்டாரு. சார் நான் எல்லா படமே பார்ப்பேன் சார்னு சொல்லிட்டு நான் எதெல்லாம் பிடிச்சதுன்னு சார் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆபியஸ் அழகி அது ரொம்ப பிடிச்ச படம். எல்லா தலைமுறைக்கும் பிடித்த ஒரு படைப்பு எடுக்க முடியும்னா அதற்கு உதாரணமாக கல்வெட்டிலேயே பதிக்கலாம் அந்த அழகி, தமிழ் சினிமாவினுடைய பேரழகி. நம்ம டைரக்டர் இவ்வளவு தூரம் வந்ததுக்காக அவருக்கே மைக் பயிற்சி நினைக்கிறேன். நம்முடைய இயக்குனர் தங்கர் பச்சன் சில வார்த்தைகள் அவருக்கு சொல்வார். அப்படியே பேசலாண்ணே, ஆன்ல தான் இருக்கு. சரி உலகிலேயே உலகத்திலேயே மண்ணின் மைந்தன் என்ற சொல் தங்கர் பச்சன் அண்ணனுக்கு தான் பொருந்து. நான் சொன்னேன்ல அதுக்கு இந்த பரிசு ஒரு உதாரணம், எங்கள் முந்திரி கட்டு மண்ணின் பொக்கிஷம் இந்த பலா படத்தை அவர் பரிசா தராரு. மைக்கு சார்ட்ட கொடுங்க. அது ஏன் இந்த பலா படத்தை கொடுத்தாரு? அது பிடிப்பா அண்ணா முந்திரி பருப்பமான ஆஹா பலாப்பழமும் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அந்த முந்திரி பருப்பும் கொடுக்கறதுல மகிழ்ச்சி தானே இல்லை? அவ்வளோதான் தர முடியும். லோகேஷ் வந்து இன்றைக்கு வந்து இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒன்று. தொடர்ந்து அவருடைய வெற்றிகள், அது வெற்றிகளாக மட்டுமல்ல பல பேருடைய பார்வையில் அவர் மேலும் மேலும் பல சாதனைகளை படைக்கணும். நன்றி. இந்த அதாவது விஜயை வச்சு அங்கே படம் பண்ணிகிட்ருக்காரு, அதை விட்டுட்டு ஓடி வந்திருக்கார். எந்த இயக்குனரும் வரமாட்டாங்க, நான் வருவேன்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்காக வந்திருக்கார். நன்றிகள் லோகேஷ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணுறது டைரக்டர் சார் தங்கர் பச்சன் சார், ரொம்ப நன்றி. சார் கிட்டேருந்து எனக்கு கால் வந்தது இந்த மூவி பண்ணணும்னு சொல்லி. சாரோட படங்கள் அழகி, பள்ளிக்கூடம் இதெல்லாம் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் சாரோட படத்தில் இப்போ நான் நடிச்சிருக்கேன் நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது.
அட் த சேம் டைம் சார் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் தமிழ் பொண்ணு, அதனால தான் நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் இதில் நிறைய இயக்குநர்கள் கூட நான் பணிபுரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் தென் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் போட்டிருக்காங்க, சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, வைரமுத்து சார் அவங்க வரிகளில் சாங் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதில் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகிபாப் சாரோட எனக்கு இது ரெண்டாவது ப்ராஜெக்ட். சார் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜும் பண்ணாங்க. அண்ட் தென் எனக்கு தங்கர் பச்சான் சார் வந்து ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு இது இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிடுவேனான்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா சாரோட படைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியலை. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம் கூட சார் நடிச்சு காட்டி அதுக்கப்புறமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மூமெண்ட் கூட இது நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு, ஃப்ரேமில் பாரு, நல்லா பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் வீரசக்தி சார், ஃபஸ்ட் டே ஷூட்டில் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. சார் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. சாருக்கு நான் தான் அதில் பண்ணுறேன்றதும் ஃபஸ்ட்டு தெரியலை. அதுக்கப்புறம் நானே சார்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் உங்கள் படத்தில் பண்ணுறேன்னு சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவில் சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னை அழைத்ததிலும் மிகவும் சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மகானா, நிஜமாவே உங்களை பார்த்துட்டு அது உங்கள் பேரை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியாதோ நாங்கள் நினச்சோம். ஆனால் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க. அதுவும் உங்கள் முதல் திரைப்படம், இப்படி ஒரு ஜாம்பவானுடைய திரைப்படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. தங்கர் பச்சான் சார் படத்தில் நடிக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், இந்த வாய்ப்பு கிடைச்சதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஃபஸ்ட்டு நான் கணேஷ் சாருக்கு நன்றி சொல்லணும். சார் அதில் கோடாக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கணேஷ் சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் முகுந்தன் சார் அண்ட் தென் அவங்க கால் பண்ணி எனக்கு வர சொன்னனால தான் எனக்கு சாரோட காண்டாக்டே கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அண்ட் டிஓபி சார் ஏகாம்பரம் சார் வந்து என்னை வித்தவுட் மேக்கப்பில் கூட மேக்கப் இல்லாமல் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இதுவரைக்கும் ஒரு 410 பேருக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய கன்னி பேச்சை நன்றி உரையாக மாற்றிருக்காங்க, அது புரியுது. 10 கிளாஸ் பரீட்சை எழுத போகிற ஒரு பதட்டத்தோடு அங்கே நிற்கிறாங்க. ஆனா மகிழ்ச்சி, இது ஒரு நல்ல நினைவா உங்களுடைய வாழ்க்கையில. நான் ப்ரிபேர் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் நிறையவா? இல்ல, நான் ப்ரிபேர் பண்ணிட்டு தான் வந்தேன், பட் இங்க டைரக்டர்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தேனே எனக்கு பேச்சு வரல, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள். சரி, உங்க கதாபாத்திரத்தை பத்தி சொல்லுங்க. என்னுடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப அருமையான கதாபாத்திரம், மீனா குமாரி. அது வந்து என்னோட வயசுக்கு மீறின கதாபாத்திரமா தான் அதுல இருக்கும். நான் நடிச்சேன்னு சொல்றதை விட அதுல வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம் கூட சார் வந்து ரொம்ப லைவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டே எனக்கு எப்படின்னு தெரியல, நான் எல்லா சினிமா மாதிரி நார்மலாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டேன். சார் கேமராமேன் சார் கூப்பிட்டாங்க, இது நினைக்கிற மாதிரி எல்லா சினிமா மாதிரி இது கிடையாது, மேக்கப் கிடையாது, லைட்டிங்கில் தான் நாங்கள் அழகாக காட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டைரக்டர் சார் சொன்னாங்க, மீனா குமாரி, மீனா குமாரின்றது இது வந்து ஒரு கதாபாத்திரம், ஓவியம், இதுக்கு நீ அலை கொடுக்கறது வந்து நடிக்கிறதுல தான் இருக்குது, மேக்கப்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மேக்கப் போடாமல் எனக்கு ஒரு சீனில் வந்து அழுக வல்ல, அது கிளிசரிங் வந்து சாரோட படத்தில் நான் யூஸே பண்ணலை, எல்லாமே வந்து லைவாக தான் இருந்தது. ஸோ நீ எவ்வளோ டைம் எடுப்பான்னு சொல்லி என்கிட்ட சார் கேட்டாங்க. ஏன்னா டோட்டல் யூனியன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ராமேஸ்வரமில் ஷூட் போயிட்டு இருந்தது. ஓகே, நான் இப்போ கிளிசரிங் போட்டு தான் அழுதணுன்னா அப்படி சார் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹீஸ் ஆர்கானிக் டைரக்டர். ஸோ அதனால் எல்லாமே லைவாக தான் இருக்கணும்னு நினப்பாங்க. ஸோ அதனால் எவ்வளோ டைம் எடுத்துப்பேன் மகானான்னு சொல்லி கேட்டாங்க. வேணாம் சார், நான் 2 மினிட்ஸ், ஏன்னா எனக்காக அவ்வளோ டெக்னீசியன்ஸும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம கிளிசரிங் போட்டு தான் நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த கதைப்பாத்திரத்தோடு நான் ஒத்து போய் ஃபீல் பண்ணேன், எனக்கு அலை வந்துடுச்சு. அதனால் ஒரு சீனுமே வந்து நான் கிளிசரிங் போடாமல் தான் ரியலாக தான் எழுதியிருப்பேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்ம படக்குழுவினர் சார்பில், கருமேகங்கள் கலைகின்றன இந்த குழுவினர் சார்பில் ஒரு அன்பு பரிசு நம்முடைய வா மீடியா என்டர்டைன்மெண்ட், நம்முடைய தயாரிப்பாளர் துரை வீரசக்தி அவர்களின் சார்பிலும் இந்த பரிசை வந்து நம்ம வழங்குறோம். உங்கள் உருவப்படத்தை வரைந்து உங்களை குறித்து இயக்குனர் நினைக்கின்ற ஒரு வார்த்தையை அதில் பதிவு செய்திருக்கிறார். மங்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தரலாம். அர்ப்பணிப்பின் அரசி. Thank you, sir. Thank you so much.
இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் ஒரு ஒரு ஃப்ரேமும் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது சார் சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறமா, தமிழ் பொண்ணுமா, வாழணும் வளரணும், தமிழ் பொண்ணுங்க வந்து நம்ம நாட்டில் சாதனை பண்ணணும், நீ தமிழ் பொண்ணாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அர்ப்பணிப்பின் அரசின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் ஒன் மோர் பர்சன், பாரதி ராஜா சார், அவங்க படங்கள் வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், 16 வயது நிலையே அந்த மாதிரி படங்கள். ஆனால் சாரோட அந்த ஃப்ரேமில் எனக்கு சீன்ஸ் கம்மியாக இருந்தது, பட் சாரோட அந்த ஃப்ரேமில் பண்ணேன்னு நினச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார் இன்றைக்கி வரல, அவரோட பிளெஸிங் இருக்குது, சாரோட பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், டெக்னீசியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள், நன்றி.